ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான காலை உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சத்தான காலை உணவு இது. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய உடல் சோர்வு, பாதவலி, பாத எரிச்சல், நாவரட்சி, சிறுநீரக பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யும். அது மட்டும் இல்லை, ஒரு வாரத்திலேயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். இன்னும் நிறைய நன்மைகள் இந்த கஞ்சியில் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கஞ்சை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கருப்பு உளுந்து தான் பயன்படுத்த போகிறோம். ஒரு கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பு உளுந்தை ஒரு ரெண்டு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் நீங்கள் இந்த கருப்பு உளுந்தை காய போட்டுருங்க. ஒரு ரெண்டு நாள் இதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்தெடுத்துடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. உளுந்து எல்லாத்தையுமே வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அது கூட நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு கிலோ கருப்பு உளுந்துக்கு 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க, போதும். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு பார்லியும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் இறக்கிடுங்க. அதுக்கடுத்தது 100 கிராம் அளவுக்கு கோதுமையை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக தான் வறுக்கணும், எதையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. 1 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்துக்கு 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம், 100 கிராம் அளவுக்கு கோதுமை, 100 கிராம் அளவுக்கு பார்லி. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தெடுத்து ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது கூட 100 கிராம் அளவுக்கு பாதாம் பிசன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கஞ்சுக்குன்னு சொன்னால் நல்லா அரைச்சி கொடுப்பாங்க, மாவு மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஞ்சை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 500 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கஞ்சி மாவுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி சேராமல் பார்த்துக்கோங்க. கட்டி சேராமல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கையெடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது கூட தேவைக்கேற்ற அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த கஞ்சை டெய்லியுமே காலை உணவாக எடுத்துகிட்டு வாங்க. உடலுக்கு ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி இது. மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, கை கால் குடைச்சல், நரம்பு கோளாறு, நரம்பு இழுத்தல், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், இது எல்லாமே ஒரு வாரத்திலே சரியாகும். யார் வேணும்னாலும் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வரலாம். இந்த கஞ்சியை நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாதவலி, பாத எரிச்சல், சிறுநீரக பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாகும். சர்க்கரை நோயாளிகளை தவிர வேறு யாராவது இந்த கஞ்சை குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கருஞ்சீரகம் சேர்க்காமல் நீங்கள் இந்த கஞ்சி மாவை ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த கஞ்சி யார் வேணும்னாலும் நம்ம சாப்பிடலாம். உடலுக்கு ரொம்பவே சத்தானது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கஞ்சை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.